ஒரு நாலு சின்ன பசங்க வந்து 15 பெரிய ஆளுங்களை அடிக்கிறதுன்றது வந்து சினிமாட்டிக்காக இருந்துருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து சினிமாவாக இல்லை இல்லை லைஃபாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஃபைட்டே வந்து கொஞ்சம் அப்நார்மல் விஷயம். அதுலேயும் நாலு சின்ன பசங்க வந்து ஒரு 14 பேர் அடிக்கிறங்கிறது வந்து மிக மிக அப்நார்மல் விஷயம். ஸோ இது எப்படி வந்து பிலீவபிள் ஆகுறதுன்றக்காக ஒரு வேலை பார்த்தோம் இல்லை, என் டீமும் சரி அதுவும் சரி, இந்த நாலு பசங்க பண்ண ரிஹர்சலும் சரி, இந்த ஃபைட் மாஸ்டர் பண்ண ரிஹர்சல், அவர் கம்போஸ் பண்ண விதம், அதுதான் வந்து இதில் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது. அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பட் எனக்கு வந்து அது வந்து அப்பா ரிலீஃப்டா வந்துட்டு ஃப்ளோருக்குன்ற மாதிரி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியான அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த ஃபைட்டை ஆடியன்ஸை எப்படி கைத்தட்ட வைக்கிறது, எப்படி நம்ப வைக்கிறது. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இந்த படத்தில்.